பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்தோஸ்ரீ சுந்தராஜு அவர்களுக்கு பாராட்டு மாலைகள் குவிகின்றன. ஆலயங்களையும் அதன் பராமரிப்பில் இருக்கும் இடுகாட்டு நிலங்களையும் கையடக்கம் செய்து பொதுமக்களின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டிருந்த வேளையில் தற்போதுள்ள புதிய அறப்பணி வாரிய தலைமைத்துவம் ஆலயங்களை ஒப்படைக்க முன்வந்துள்ளது குறித்து இந்து மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அந்த வகையில் ஆட்சிக்குழு உறுப்பினராக பொறுப்பேற்று இந்த குறுகிய காலத்தில் அறப்பணி வாரியத்தின் புதிய தலைமைத்துவத்துடன் கலந்து பேசி வாரிய தலைவரின் ஒப்புதலுடன் முதற்கடவுளின் ஆசியுடன் திரை ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தினை பொது மக்களிடம் ஒப்படைக்கும் பொறுப்பில் தத்தோஸ்ரீ சுந்தராஜு வெற்றி கண்டுள்ளார். அவ்வாலயத்தின் முன்னாள் தலைவரான திரு எம் பி ஐயப்பன் தலைமையிலான செயலவையிடம் ஆலயம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 ஆண்டுகால போராட்டத்திற்கு பின்னர் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது குறித்து இந்து மக்கள் மட்டுமல்லாது பினாங்கு வாழ் மக்களும் மகிழ்ச்சியை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். பேரிருள் நீங்கி புதிய ஒளி கிடைத்திருப்பதாகவும் அந்த ஒளி விளக்கினை ஏற்றி வைத்து பெருமை தங்க மகனார் தத்தோஸ்ரீ சுந்தராஜு அவர்களை சாரும் எனவும் அவர் திரை தொகுதிக்கு கிடைத்த ஒரு அற்புத விளக்கு என இங்குள்ள மக்கள் வர்ணிக்கின்றனர். அதேவேளையில் சமய அமைப்புகள், ஆலயங்கள், அரசு சாரா இயக்கங்கள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றன. மேலும் பல மது ஈக்காக்களை கூட்டங்களின் போதும் அக்கட்சிகளின் தலைவர்கள் தத்தோஸ்ரீ சுந்தராஜு அவர்களுக்கு புகழாராம் சூட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.